هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا ورسول الله معلمنا إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته الله யாருடைய சாயலில் இருப்பான் என்பதை பற்றி தெளிவுபடுத்துமாறு அடுத்ததாக கேட்கப்பட்டிருக்கின்றது முஸ்லிமாக இருந்து மரணிப்பதற்கு கட்டாயம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் பற்றி இந்த கேள்வி அமைந்திருக்கின்றது. அதே நேரம் படைப்பாளனான அல்லாஹ்வை பற்றி பிழையான ஒரு தகவல் ஏற்கனவே கிடைக்க பெற்றிருக்கின்றது என்பதை இந்த கேள்வியிலிருந்து புரியக்கூடியதாக இருக்கின்றது. மனிதர்களோடு சண்டை பிடித்தால் அவர்களது முகத்திலே அடிக்க வேண்டாம் என்றும், ஏனென்றால் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே அல்லாஹ் ஏற்படுத்திய தோற்றம், அந்த தோற்றத்திலே படைத்தான், எனவே அதற்கு கண்ணியம் இருக்கின்றது என்ற அடிப்படையிலே மனிதர்களோடு சண்டை பிடிக்கக்கூடாது. அப்படியே சண்டை பிடித்தால் கூட முகத்திலே அடித்து விடாதீர்கள் என்ற சஹீஹான ஹதீஸ் சஹி முஸ்லிமிலே அரபு மூல நூலில் 2612 இலக்கத்தில் பார்க்கலாம். இந்த ஹதீஸிலே பொய்யான ஒரு வார்த்தை புகுத்தப்பட்டு சில செய்திகள் எழுதப்பட்டிருக்கின்றன. அல்லாஹ் தன்னுடைய முகச்சாயலிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்தான் என்பதாக இந்த பொய்யான செய்தி காணப்படுகின்றது. ஒருவேளை அதனை அறிந்ததன் காரணமாக அல்லாஹ் யாருடைய சாயலில் இருப்பான் என்ற கேள்வி எழுந்திருக்கலாம். எப்படியோ இது கட்டாயம் முஸ்லிமாக வாழ விரும்புகின்ற ஒருவர் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயமாகும். இஸ்லாம் என்ற கொள்கையிலே அல்லாஹ்வை பற்றிய விடயங்கள் நம்பிக்கை சார்ந்த விடயங்களிலே இடம்பெறுகின்றது. இது வாழ்முனையிலே நடப்பது போன்ற விடயமாகும். சற்றேனும் நாம் சறுக்கும்போது எங்களை வழிகேட்டிலே அது கொண்டு போய் சேர்த்துவிடும். எனவே மிக கவனமாக இந்த விடயங்களை கற்றறிந்து அதே போன்று நம்புவது நாம் முஸ்லிமாக மரணிப்பதற்கு கட்டாயமானதாகும். அல் குர்ஆனின் 42 அத்தியாயத்தின் 11 வசனத்தில் படைத்த அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லுகின்றான். நம்பிக்கை சார்ந்த விடயங்களிலே அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுவது அதன் விளக்க உரையாக அவனால் தேர்வு செய்யப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வழிகாட்டி அந்த நபி அவர்கள் சொன்ன உண்மையான ஹதீஸ்கள். இந்த இரண்டையும் தவிர நம்பிக்கை சார்ந்த விடயங்கள் உட்பட அல்லாஹ்வுடைய தூய்மையான தீன் எது என்பதை அறிந்து கொள்வதற்கு வேறு எந்த மூலாதாரமும் கிடையாது. இந்த இரண்டிலும் சொல்லப்பட்ட விதத்தில் நம்பிக்கைகளை அமைத்து எமது இபாதத்துக்களை அமைத்து எமது அன்றாட செயல்களிலுள்ள வரம்புகளை தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் யாரேனுடைய சாயலிலே இருப்பானா என்ற கேள்விக்கு அல் குர்ஆனின் 42 அத்தியாயத்தின் 11 வசனம் பதில் சொல்லுகின்றது. லைஸ கமிஸ்லிஹி ஷை, அல்லாஹ்வை போன்று எந்த ஒரு படைப்பினமும் கிடையாது. வஹுவ ஸமீஉல் பஸீர், அவன்
அனைத்தையும் கேட்கக்கூடியவனாகவும் அனைத்தையும் பார்க்கக்கூடியவனாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹ் தன்னை பற்றி அடிப்படை விடயம் ஒன்றை இங்கே சொல்லுகின்றான். எனவே அல்லாஹுவை போன்று எந்த ஒரு படைப்பும் கிடையாது. அல்லாஹுக்கும் படைப்பினங்களுக்கும் பொதுவான பண்புகள் இருக்கின்றன. அல்லாஹுக்கும் படைப்பினங்களுக்கும் பொதுவான உறுப்புகள், முகம், கை, விரல், கால் என படைப்பினங்களுக்கு இருக்கின்ற உறுப்புகளை அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லும் போதும் கூறுகின்றான். ஆனால் மிக கவனமாக நாம் இருக்க வேண்டிய விடயம், அல்லாஹ் இங்கே சொன்ன அடிப்படை விடயம், லைஸ கமிஸ்லிஹி ஷை, அல்லாஹ்வை போன்று எந்த ஒரு படைப்பும் கிடையாது. இதனை நன்றாக மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும். இது நேரடியாக அல்லாஹ் சொல்லுகின்ற உண்மை. அதே நேரத்தில் அல்லாஹ் செவிமடுக்கக்கூடியவனாகவும் பார்க்கக்கூடியவனாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். படைப்பினங்களை பற்றி சொல்லும் போது அதே அல்லாஹ் படைப்பினங்களும் பார்க்கக்கூடியவையாக கேட்கக்கூடியவையாக இருக்கின்றன. ஆனால் படைத்தவன் பார்ப்பதற்கும் படைப்பினங்கள் பார்ப்பதற்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கின்றது. எனவே அல்லாஹுடைய விடயத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான். அவன் எந்த சாயலிலே இருக்கின்றான் என்பதை உங்களுடைய பார்வைகளால் பார்த்து நீங்கள் அறிந்து கொள்ளவும் முடியாது. 6வது அத்தியாயத்தின் 103வது வசனம். பார்வைகளால் நீங்கள் அவனை பார்த்து அறிந்து கொள்ள முடியாது, ஆனால் அவனோ உங்களுடைய அனைத்து பார்வைகளையும் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள், எதனை பார்க்கின்றீர்கள், எப்போது பார்க்கின்றீர்கள் என்ற முழு விவரமும் படைத்த அல்லாஹுக்கு தெரியும். ஆனால் அந்த அல்லாஹுவை உங்களுடைய பார்வையால் பார்த்து அவன் இப்படித்தான் இருக்கின்றான் என்று நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது. நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் மேராஜின் போது அல்லாஹுவை சந்திக்க சென்றது எமக்கு தெரியும். அல்லாஹுவை பார்த்தீர்களா என்று நபி அவர்களிடம் கேட்டபோது அவன் ஒளியாக இருக்கின்றான், நான் எப்படி பார்க்க முடியும், ஒளியைத்தான் கண்டேன் என்று நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பதில் சொன்னார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே ஹதீஸ் இருக்கின்றது. நாளை மறுமை நாளையில் அல்லாஹ் தன்னை படைப்பினங்களுக்கு காண்பிப்பான் என்பதாக அல் குர்ஆனிலும் அல்லாஹ் சொல்லுகின்றான். சஹீஹ் புகாரியிலே வரக்கூடிய 7439வது இலக்கமிடப்பட்ட ஹதீஸ் உட்பட ஹதீஸ்களிலும் இந்த விடயம் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே அல்லாஹ் இன்ன சாயலில் தான் இருப்பான் என்று நாம் சொல்லவும் முடியாது. எந்த ஒரு படைப்பினமும் இந்த சாயலிலே அல்லாஹ் இருக்கின்றான் என்று சொல்லுவதற்கு அல்லாஹுவை போன்று எந்த ஒரு படைப்பும் கிடையாது. அல்லாஹ் எப்படி இருக்கின்றான் என்பதை எமது பார்வைகளால் பார்த்து நாம் தெரிந்து கொள்ளவும் முடியாது. 20வது அத்தியாயத்தின் 110வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், எமது அறிவை கொண்டு அல்லாஹ் இப்படித்தான் இருக்கின்றான் என்று நாம் அல்லாஹுவை அறிவால் அறிந்து கொள்ளவும் முடியாது. எனவே சுருக்கம் என்னவென்றால், அகீதா சம்பந்தமான இந்த விடயத்தில் அல்லாஹ் தன்னை பற்றி அல் குர்ஆனிலோ சஹிஹான உண்மையான ஹதீஸிலோ சொல்லுவதை அப்படியே நம்புவது முஸ்லீமாக இருப்பதற்கு கட்டாய கடமையாகும். அதற்கு மாற்றமாக நாம் சென்றால் வழிகேட்டிலே நாம் சென்று விடுவோம். எனவே அல்லாஹுடைய சாயலிலே அல்லாஹுடைய முகத்தை போன்று மனிதனுடைய முகத்தை படைத்திருக்கின்றான் என நபியின் பெயரால் சொல்லப்படுகின்ற செய்தி அப்பட்டமான பொய்யாகும். நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மனிதர்களோடு சண்டை பிடித்தால் அவர்களுடைய முகத்தில் அடிக்காதீர்கள். ஏனென்றால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு என அல்லாஹ் ஒரு உருவத்தை ஏற்படுத்தி, தோற்றத்தை ஏற்படுத்தி, அந்த தோற்றத்திலே இந்த மனித இனத்தின்
அமைப்பை ஏற்படுத்தியிருக்கின்றான், அதனை கண்ணியமாக்கியிருக்கின்றான் என்பதே இஸ்லாம் சொல்லுகின்ற உண்மையாகும். அல்லாஹ் எந்த ஒரு படைப்பையும் போன்றவன் இல்லை. குறிப்பாக மனிதனுடைய முகத்தை போன்று அல்லாஹுடைய முகம் என்று நபியின் பெயரால் சொல்லப்படுகின்ற செய்திகள் முற்றிலும் பொய்யானவை என்பதை அறிந்து அல்லாஹை எப்படி நம்ப வேண்டுமோ அப்படி நாம் நம்ப வேண்டும். அது அல்லாஹ் என்ற படைப்பாளன் எந்த ஒரு படைப்பையும் போன்றவன் அல்லன் என்பது அல்லாஹ் தன்னை பற்றி அல் குர்ஆனிலே தெளிவாக சொன்ன உண்மையாகும். இதனை அப்படியே நம்புவது கடமையாகும். இதற்கு மாற்றமாக நம்புவது வழிகேடாகும்.